காஞ்சி மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பம்மல் ரெட்டைப்பிள்ளையார் கோவில் அருகில் அதிமுக அரசின் நிர்வாக சீர்திருத்தத்தை கண்டித்தும் விலைவாசி உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து பம்மல் நகர திமுக சார்பில் நகர செயலாளர் வே கருணாநிதி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக தலைமை கழக பேச்சாளர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி, கோவிச்செழியன், காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகையில் அதிமுக அரசின் நிர்வாக சீர்திருத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு உயர்ந்துள்ளது. இது போதாது என்று பேருந்து கட்டணம், பால் விலை, மின்சார கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணத்தை அதிமுக அரசு உயர்த்தியுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட மேம்பாலப் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இப்படி மக்கள் பாதிக்கப்படும் வகையில் அதிமுக அரசு நிர்வாக திறமையின்றி ஆட்சி நடத்துகிறது என குற்றம் சாட்டினார்கள். இதில் மாவட்ட ஒன்றிய நகர திமுக நிர்வாகிகள், மகளிர் இணையினர், கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு லிட்டர் பால் 16000 ரூபாய் ஏத்துற ஒரே ஆட்சி உலகத்திலே ஜெயலலிதா ஆட்சி தவிர சொல்ல முடியுமா? அவ பால் இதுல துட்டு குடுத்து வாங்கினா தெரியும். அது மட்டும் இல்ல, தென் சென்னை மாவட்ட ஜெயா பேரவையினுடைய செயலாளர், துணை செயலாளர் ஒருத்தர் வைத்தியநாதன், நம்ம சென்னையில மட்டும் மாதவரம், அம்பத்தூர், சோழிநல்லூர் மூணு பகுதியில ஆவின் அந்த பதப்படுத்துற நிறுவனம் இருக்கு. சென்னைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 10 லட்சம் பால் லிட்டர் தேவை, 10 லட்சம் லிட்டர் தேவை ஆவின் ஜனங்களுக்கு. இவன் இந்த வைத்தியநாதன் என்ன பண்றான், 150 லாரி வச்சுக்கிறான், பேப்பர் பொறிக்கிறவங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன கறக்குறாங்கல்ல மாட்டுல, அந்த பாலெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க ஊத்துற வேலை தான் அவன் வேலை இந்த லாரிகள்ல. இவன் என்ன பண்றான், 8 லட்சம் 10 லட்சம் லிட்டர் பாலை வாங்கி, அதாவது இவன் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து ஊற்றி ஊத்துறதுக்கு விழுப்புரத்தை எடுத்தவன் என்ன பண்றான், இந்த 10 லட்சம் லிட்டத்துல 2 லட்சம் லிட்டர் வெளியே வித்துறான். அந்த 2 லட்சத்துக்கு பதில் தண்ணியை ஊத்துறான். 8 லட்சத்தை பாலை 10 லட்சமா ஆகுறான். ஒரு லிட்டர் 25 ரூபா விழுதுன்னா கூட 2 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபா ஆகுது. ஒரு மாசத்துக்கு 5 கோடி ரூபா ஆகுது. இந்த 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பால் கூட்டுறவுல மட்டும் அதிமுகவை சேர்ந்த வைத்தியநாதன் ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கானே, இது அமைச்சருக்கு தெரியாதா, ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? பங்கு போடுறதுனால தானே விடுறோம், அதிகாரி தேவையில்லாத கொள்ளையடி முடியுமா சொல்லுங்க பாக்கலாம்.